உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மாநில தேர்தல் ஆணையம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் மற்றும் விலங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்து அனைத்து கட்சிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அறிவுரையின்படி நானும் நம்முடைய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் இன்புதரை அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். தமிழ்நாட்டில் பொதுவாகவே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஜனநாயக ரீதியில் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அத்துமீறல் இல்லாமல் அநியாயங்கள் இல்லாமல் அதிகார துஷ்பிரயோகங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் சுதந்திரமான முறையிலே வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஏற்ற வகையிலே பங்களிப்பு முழுமையான அளவிற்கு தேர்தல் ஆணையம் அதனுடைய பங்கு இருக்க வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தினோம். குறிப்பாக 85 வயது முதிர்ந்தவர்கள், அதாவது 85 கம்ப்ளீட்டட் அதற்கு மேலும் அவர்களுடைய அந்த ஒரு இசைவு கன்சர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இசையை பொறுத்தவரை ஒரு 12D ஃபாரம் கொடுப்பார்கள். அந்த 12D ஃபாரம் என்பது ஆளுங்கட்சிக்கும் சரி, அதே போன்று மசில் பவர் அண்ட் மணி பவர் அங்கே கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பொதுவாகவே வந்து ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல் காரணமாக பிஎல்ஓக்கள், அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஓக்கள் இந்த பாரங்களை வந்து அச்சுறுத்தல் மிரட்டல் மற்றும் ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு பயந்து அவர்கள் கொடுக்கக்கூடாது. எனவே முழுமையாக பிஎல்ஓஸ் வந்து அது 85 வயது உள்ள அந்த முதியவர்கள், அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் அவர்களை வந்து கண்டறிந்து அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று முதலில் இசைவு பெற வேண்டும். அதாவது அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பூத்துக்கே வரேன், வாக்குச்சாவடிக்கே வந்து ஓட்டு போடுறேன், இல்லை என்னால் முடியாது நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் வந்து வாக்குச்சாவடி பெட்டி கொண்டு வாங்க நான் ஓட்டு போடுறேன். இதுதான் ரெண்டு. அப்போ அந்த இசைவு கொடுத்தவர்கள், வீட்டிலே இசைவு கொடுத்தவர்கள் அவர்கள் சுதந்திரமாக எந்த அச்சுறுத்தல் இல்லாமல் வாக்களிக்க ஏதுவாக பிஎல்ஓ ஆஃபீஸர் அதிகாரி, அதாவது பிஎல்ஓ அதிகாரி பூத் லெவல் ஆஃபீஸர் அனைத்து கட்சி அதாவது கேண்டிடேட்ஸ் என்று சொல்லக்கூடிய யார் போட்டிட்டோ அவருடைய ஏஜென்ட்டுங்க இவரெல்லாம் நேரடியாக காவல்துறை உதவியுடன் அந்த இல்லத்திற்கு சென்று அவர்கள் வந்து வெளியே நிற்பாங்க. ஆனால் உள்ளே வந்து பிஎல்ஓ மட்டும் போய் அந்த வாக்குகள் வந்து அவர்கள் பெற வேண்டும். எனவே இதில் எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு 100% அளவுக்கு தவறு ஏற்படாமல் முழுமையான அளவுக்கு இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இதை வந்து வலியுறுத்துவோம். அதே போல் மாற்றுத்திறனாளிகளும் இதே மாதிரி தான், அதாவது இந்த வாக்குச்சாவடிக்கு வர முடியாதவர்கள் ரெண்டு பேருமே வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து போடுறாங்கன்னா வேற நோ அப்ஜெக்ஷன். எனவே அந்த பட்டியல்கள் பொதுவாகவே என்னென்னா, பொதுவாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து ஒரு இன்ஃபார்மலாக மிரட்டி வாங்கிடுவாங்க, ஆனால் அந்த மாதிரி கூடாது, எல்லா கட்சிகளுக்கும் அந்த பட்டியல் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த கருத்து சொல்லியிருக்கோம். அதுவும் வந்து அவங்க வந்து கன்சென்ட்லாம் வாங்கிட்ட பிறகு எவ்வளோ பேர் வந்து அந்த வீட்டில் வாக்களிக்கிறாங்கிறதெல்லாம் இசைவு நாங்கள் தெரிவிக்கிறேன் சொல்லியிருக்கோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அப்ளை ஆயிடுச்சு, அதாவது வந்து எலெக்ஷன் ரூல்ஸு, அப்படி ஆகும்போது இந்த சுவரொட்டிகள் அதே போன்று பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய அந்த சுவரொட்டிகள், ஆளுங்கட்சியினுடைய அந்த பேனர்கள், ஆளுங்கட்சியினுடைய அந்த முன்னாடி வந்து அவர் முதலமைச்சர் படம் போட்டு பல இடங்களில் வந்து இருக்கிறதெல்லாம் அது இன்னும் அகற்றாமல் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து ஆதாரத்தோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அதே வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற அந்த நிலை இருக்குது, அதை உடனடியாக வந்து அதை வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் வந்து எல்லாவற்றையுமே நீங்கள் அகற்ற வேண்டும் அந்த கருத்தை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் வந்து வாக்குச்சாவடி ஸ்லிப்பு, பூத் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய
அந்த பூத் ஸ்லிப்பும். அதே போன்று கட்சி, அதாவது ஆளும் வர்க்கத்துக்கு ஆளும் அதிகாரத்துக்குள்ளப்பட்டு கொடுக்கக்கூடாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் வந்து, பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கொண்டு போய் நேரடியாக வீட்டுக்கு சேரணும். இது எந்த விதத்துலேயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு என்பதை சொல்லியிருக்கிறோம். சென்சிட்டிவ் பூத்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வன்முறை, ஒரு பூத் கேப்சரிங், அதே போன்று பல்வேறு விதமான வந்து ஒரு ஒரு ஜனநாயக செயல் அரங்கேற்றப்படும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சிட்டிவ் பூத் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போதுமான அளவுக்கு பந்தோபஸ்த் போட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 68,000 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குது. அந்த 68,000 மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் முழுமையான அளவிற்கு வந்து சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரா வைக்கணும். இப்போ இன்பதுரை கேஸில் என்னென்னா 2014 நடைபெற்ற தேர்தலில் ஒரு பூத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த அந்த ரெக்கார்டிங் எடுத்துருவோம்னா ரெக்கார்டிங் வந்து அந்த ரெக்கார்டிங் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆஃபீஸர் அது. எனவே இது வந்து எந்த விதத்துலையும் வந்து நியாயம் இல்லை, அதனால் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் சரி ஒரு 8 மேலே அந்த ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த நிலையில் வந்து ஒரு கஸ்டடியில் தான் வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதை அழிக்கிற வேலை பண்ணால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், இப்போ இவருடைய கேஸில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் தண்டிக்கப்படலை. அப்போ அதிகாரம் தண்டிக்கப்படலைன்னா அதான் நான் சொன்னேன், இதை மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக லெட்டர் எழுதுங்க. தேர்தல் விதி முழுமையாக கடைபிடிக்கப்படாமல் விருப்ப விருப்பு இல்லாமல் பணியாற்ற வேண்டும். அப்படி ஒரு ஆளும் அதிகாரத்திற்கோ இல்லைன்னா வந்து வேறு விதமான ஒரு அழுத்தத்திற்கோ கட்டுப்பட்டு தேர்தல் அதிகாரிகள் வந்து கடமை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் மாதிரி அது ஒரு அதிகாரி தெரியல, அதான் இப்போ இந்த இது மூலமாக கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரிக்கு இதே மெசேஜ் சொல்கிறேன், தயவுசெய்து யாருடைய நிர்பந்தத்துக்கும் அதிகார வர்க்கத்துடைய நிர்பந்தத்திற்கு அடிபடியாமல் சுதந்திரமாக பணியாற்றுங்கள். ஆனால் நீங்கள் அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து பணியாற்றினால் நிச்சயமாக பஞ்சாப் போல் ஒரு அதிகாரி வந்து ஒரு வம்பில் மாற்ற நிலைமை உங்களுக்கு தயவுசெய்து அது ஏற்படக்கூடாது. எனவே அந்த வகையில் வந்து ஒரு ஒரு நியாயமான முறையிலே பணியாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்கோம். அதேபோல் இந்த மணி டிரான்சாக்ஷன் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக எங்களுக்கு வந்த தகவல், ஒரு அதிகார வர்க்கம் ஆளுங்கட்சி ஒரு குடிமை பொருள் அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் இந்த வெஹிக்கிள் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து பணம் அங்கங்கே கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு தகவல், அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதை முழுமையாக தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் நெஃப்ட் என்று சொல்லக்கூடிய, ஆர்டிஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனில் பல்கா யாராக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதெல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த இது சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையில் வந்து செக் போஸ்ட்டில் செக் பண்ணுறது ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாகவே எங்களுக்கு கிடைத்த தகவலை நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ப்ரைவேட் வெஹிக்கிள் மட்டும் இல்லை அரசு வாகனங்கள் அத்தனையுமே வந்து செக் பண்ண வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து இதை வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். பாராபட்சம் இல்லாமல் அரசு வாங்கினா கூட அரசு வாங்கினா பணம் கொண்டு போகிறதா தகவல் இருந்தது, ஏன்னா அதை முழுமையாக ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அது அதே போல் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பொறுத்தவரை ஒரு இதுக்கு கொண்டு போகிற சென்டருக்கு கொண்டு போகிறத டூ வீலர்லாம் கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் மறுபடியும் கூட ஒரு பை எலெக்ஷன் நடந்தது வேலைச்சேரியெல்லாம், அதெல்லாம் அதுமாரி இருக்கக்கூடாது. 100% அளவுக்கு எலக்ட்ரானிக் வெளி ஓட்டிங் மிஷின் வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரிப்பேர் ஆகலாம், உடனடியாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த ரிப்பேரை சரி செய்வதற்குண்டான எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கணும். கோடைக்காலம் 80 வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து வாக்காளர்கள் வந்து எந்த விதத்தில் வந்து வாக்களிக்கிறவர்கள் கஷ்டப்படக்கூடாது. எனவே ஸ்டாமியா அமைக்கணும், தண்ணீர் வேண்டிய அளவுக்கு வந்து குடி தண்ணீர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அவங்க இயற்கை உபாதைகள் வந்து கழிக்க வேண்டுமென்றாலும் கூட அந்த நேரத்தில் வந்து அந்த பள்ளி மற்ற பள்ளிக்கூடங்களை பற்றி ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலை இருக்குது, அதையெல்லாம் மாற்றி அவங்க இயற்கை உபாதையை கழிக்கின்ற வகையில் இ டாய்லெட் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நன்மை கருதி சொல்லியிருக்கோம். அதான் எனவே இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே போன்ற அதாவது கம்ப்ளைண்ட்டு நாங்கள் வந்து சொல்லும்போது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதனால் கம்ப்ளைண்ட் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதிகார துஷ்பிரயோகத்தில் தவறு நடக்குது, நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எங்கேஜாக இருக்கும், இல்லைனா கால் சென்டரில் கால் பிஸியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே 24/7 கம்ப்ளைண்ட்டை வந்து புகார்களை வந்து தேர்தல் ஆணையம் உடனடியாக வந்து அதை ரிசீவ் செஞ்சு அதுக்குண்டான நடவடிக்கையை கடுமையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை இதை வலியுறுத்திருக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா.